ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்புடன் நிவே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் நிவேதிதா. நாங்கள் ஜெர்மனியில் இருக்கோம். இப்போது வேறு வீடு வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக கிச்சன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் இப்போ வந்திருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் பழைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நவம்பர் 21 கிச்சன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பேர் மார்னிங்கே வந்துட்டாங்க. ஸோ பசங்க ரெண்டு பேருமே போய் கிண்டர் கார்டனில் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நானும் பிரபாவும் இங்கே புது வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி தான் அங்கங்கே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி அடுப்புக்கு பின்னாடி வர கேபிள் வந்து ஃபால்ட்டாக இருக்குது, புதுசாக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. ஸோ ஸ்பார்க் காசே போயிட்டு, அதாவது ஏடிஎம் போயிட்டு கேஷ் எடுத்துகிட்டு இந்த பைவா மார்க் தான் வந்திருக்கோம். இது வந்து ஜெர்மனியில் இருக்க மிகப்பெரிய கடைன்னு சொல்லலாம். ஃபர்னிச்சர் ஐட்டம் தவிர மற்ற ஹார்ட்வேர் ஐட்டம், எலக்ட்ரிக்கல் ஐட்டம், கார்டனுக்கு தேவையானது, ஒரு வீடே கட்டி முடிக்கிறதுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே இந்த கடையில் இருக்கும். ஸோ 5 மீட்டரில் கேபிள் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க, நமக்கு அங்கே கிடைக்கல, 3 மீட்டரில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த பெய்வா மார்க்ட் மாதிரியே ருஃப்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணி வந்திருக்கோம். ஏன்னா கேபிள் இன்றைக்கே வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் கிச்சன் ஒர்க் வந்து இன்றைக்கே முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம எலக்ட்ரீஷியனுக்கு தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி இது அடுப்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் ஒரு 3 to 4 months ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கவே கிடைக்காது. அதனால் அவங்கக்கிட்டே கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் கேபிள் வாங்கிட்டு நானும் பிரபாவும் குயிக்காக வந்து வீட்டுக்கு போயிட்டோம். வந்தவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து எல்லா வேலையுமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் பிரபாவும் வந்து சைடில் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா பசங்க இல்லாமல் நம்ம வந்து வேலை பார்த்தோம்னா கொஞ்சம் நிறையா பார்த்துக்கலாம். இன்னொன்று, என்னென்ன திங்ஸ் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக ஒரு ஐடியாவோடு போனோம்னா நமக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும். சார் ஏறுங்க சார், மொத ஜாலியா சனி கிண்ட கடன்ல பைக்கா? சரி உட்காரு, சீக்கிரம் போகணும் தங்க, உட்காரு. ஹலோ நீலன். பசங்க ரெண்டு பேருமே கூப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அங்கே கிச்சன் ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் அங்கே முடிஞ்சிடுச்சு. ஸோ அந்த கேப்பில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் போய் எல்லாமே வந்து ஃபைனலாக செக் பண்ணிட்டாங்க. டிஷ் வாஷர், அதுக்கப்புறம் அடுப்பு எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ சைன் பண்ண சொன்னாங்க, சைன் பண்ணி கொடுத்துட்டு நான் இப்போ வீட்டில் வந்து கிளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கேன். இந்த ரப்பர் ஸ்ட்ராப்பு வந்து டிஷ் வாஷரோட ஃப்ரண்ட்டில் வரும்ல, அது வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு. அதனால் அதையும் க்ளீன் பண்ணிடலான்னு கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் வினிகரும் வந்து சேர்த்து ஒரு 1 hour வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ தான் க்ளீன் பண்ணி முடித்தேன். ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. வினிகர் பார்த்திங்கன்னா இது தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பாட்டிலில், கிளாஸ் பாட்டில்லையும் இருக்கும். நான் ஆனால் வந்து பிளாஸ்டிக்கில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம க்ளீனிங்க்கு அடிக்கடி எடுக்கிறதுனால கொஞ்சம் பிளாஸ்டிக்கில் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு. இது வந்து குக்கிங்க்கும் யூஸ் பண்ணலாம் தான் போல் இருக்குது. ஆனால் நான் பெருசாக குக்கிங்கில் வந்து வினிகரை சேர்க்க மாட்டேன். ஸோ க்ளீனிங்க்கு இதை தான் நான் வாங்குவேன். எடைக்கா ரேவேல வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் கிடைக்கும். டிஎம்மில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாட்டில்ஸில் உள்ள வினிகர் தான் இருக்கும். எஸ்இக்னா வந்து வினிகர். இந்த பாத் டப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஷவர் ஸ்க்ரீன் போடுவோம்ல தண்ணி வெளியில் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு, இது வந்து மோல்டு ஃபார்ம் ஆகாதுன்னு சொல்லி தான் வந்து போட்டிருந்துச்சு. அமேசானில் தான் வாங்கினோம். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே க்ளீன் பண்ணிட்டு போயிடலான்னு இதுலேயும் பேக்கிங் சோடா வினிகர் தான் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். நிறைய டார்க்காக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இதுவுமே வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், டிஷ்வாஷர் கீழே வந்து ஒரு ஃபில்டர் இருக்கும், நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன்ல, இது தான் அந்த ஃபில்டர். இதுவும் நான் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 weeks மேலே நான் வந்து க்ளீன் பண்ணலை. ஸோ விட்டுட்டோன்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ஃபில்டர் வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் எப்பயும் வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணிவிடுவேன். ஸோ இந்த கொஞ்சம் பிஸி டேஸில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது மாதிரி இந்த ஃபில்டர் இருக்குல்ல, இந்த நெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சாஃப்டான ப்ரெஷ் வச்சுட்டு நம்ம நார்மல் டிஷ் லிக்விட் இருக்குல்ல, அது போட்டு வந்து ஜென்டலாக நம்ம பண்ணோன்னா ஈஸியாக போயிடும். இந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் ஓட்டை, இதில் தான் வந்து எல்லாமே கலெக்ட் ஆகும். நம்மளோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஏதாச்சும் வாஷ் பண்ணையில் மாட்டுச்சு அப்படின்னா இதில் தான் வந்து இருக்கும். ஸோ இதுவும் இந்த நெட்டும் பார்த்திங்கன்னா எப்பயுமே க்ளீனாக இருந்துச்சுன்னா நமக்கு பாத்திரம் ஸ்மெல் இருக்காது. இன்னொன்று வந்து அந்த
பாத்திரம்லாம் கழுவி முடித்ததுக்கப்புறம் அந்த புள்ளி புள்ளியாக வந்து ஒட்டியிருக்கும் பாருங்கள், டிட்டர்ஜென்ட்டு அந்த மாதிரியும் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இதுவும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில்டர்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராகவே க்ளீன் பண்ணியாச்சு, பளபளன்னு ஆயிடுச்சு. இதை திருப்பி போய் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இதை வந்து இந்த பிளேட்டுக்குள்ளே இதை ஃபஸ்ட்டு போட்டுடணும். இதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதுக்கு கீழே வந்து அந்த ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிட வேண்டியதுதான். ஃபில்டர் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணி தேங்கிகிட்டே இருக்கும். இதுவும் நீங்கள் ஃபில்டர் க்ளீன் பண்ணும்போது இந்த தண்ணியை வந்து எடுத்து வெளியில் ஊற்றிடுங்க. ஏன்னா இந்த தண்ணி உள்ளே இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் எல்லாம் வாஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து பேட் ஸ்மெல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சின்ன கப்பு வச்சு எடுத்துடலாம், அப்படி இல்லைன்னா கிளாத்தில் வச்சு நல்லா அப்படியே தொடச்சி தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. இப்போது ஃபில்டர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் வினிகரும் வந்து ஊற்றிருக்கேன். எந்த வெசல்ஸும் வைக்காமல் ஜஸ்ட்டு வந்து மிஷினை ஒரு 1 hour வந்து ரன் பண்ணி விட போகிறேன். ஸோ தட் வந்து ஃபுல்லாக அந்த மிஷினே வந்து க்ளீன் ஆகிடும். 1 hour ரன் பண்ண விட்டுறலாம். இந்த சிம்பல் தான் பாருங்கள், ஹாட் சைக்கிள் மோடு. ஸோ இதில் வந்து 1 hour வந்து ஆன் பண்ணிடலாம். வீடு ஃபுல்லாக இப்போ கொஞ்சம் அந்த வினிகரும் பேக்கிங் சோடாவும் வச்சு க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெட்டேக் வர மாதிரி இருக்குது. அதனால் இந்த வெட்டிவேர் கேண்டில் வந்து லைட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கு, இது நல்ல வாசமாக. இங்கே கூட வெட்டிவேர் கிடைக்குமான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபிலிப்ஸ்னு ஒரு கடை காட்டியிருக்கேன்ல, அந்த ஷாப்பில் தான் இது எனக்கு கிடச்சிது. ஸோ போகிறதுங்காட்டி இது தீத்த மாதிரியும் இருக்கும். இப்போ எனக்கு இது ரொம்ப தேவை, ஏன்னா நெடி அடிக்குது வினிகரோட நெடி, அதனால் இதை வந்து ஏற்றி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடு காலி பண்ண போகிறதுனால இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதுவுமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் 1 week கொஞ்சம் ஹெக்டிக்காக போகும் இல்லையா? ஸோ அதனால் மாவு வந்து நம்ம நிறையா அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி பசங்க இருந்தாங்கன்னா மாவு நம்ம வந்து ஹேண்டியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த அலுமினியம் ஃபாயில் போட்டு தான் நான் இங்கே வந்து புளிக்க வைப்பேன். ஏன்னா இங்கே குளிர் சீசனாக இருக்கிறதுனால மாவு வந்து டக்குன்னு புளிக்காது. ஸோ இந்த பிராண்டு பார்த்துக்கோங்க, இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து டக்குன்னு வந்து கிளி அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுட்டு லைட் ஆன் பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் வந்து புளிச்சு வந்துடும். கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் மூவ் பண்ணுறதுக்காக ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அதனால் அன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து சமைச்சிருந்தேன். இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி வந்து நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்த வ்ளாகில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த குழம்பு வைக்கும் போதே நான் நைட்டுக்கும் சேர்த்தே வந்து வச்சுட்டேன். ஸோ தட் நம்ம திருப்பியும் வந்து சமைக்க வேணாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சிம்பிளாக இருக்கட்டும்னு பிரெட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். நைட்டே வந்து பிரபா வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது என்னோடய ஃபேவரட் பிரெட்டு, கர்னிகஸ் ப்ரோட்னு சொல்லுவாங்க. நிறையா சீட்ஸ் போட்டு பேக் பண்ணது, ஆல்ரெடி நான் வீடியோலெலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரோஸ்டட் சீட்ஸோடு சாப்பிடும்போது. நான் வந்து ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இந்த க்ரௌட்டர் புட்டர் இருக்கும்ல அதை வந்து வச்சுருக்கேன். இது எனக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும்னா லைட்டாக அவனில் ஒரு 20-30 seconds வச்சோன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பட்டர் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த பயிர் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சுட்டேன். என்னெல்லாம் வெளியில் இருக்கோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு காலி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று, பசங்க வீட்டில் இருக்கும்போது ஒன்று நான்வெஜ் செய்வேன், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பயிர் வச்சு குழம்பு வச்சுருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. அப்புறம் சாப்பிடும்போது அப்பளம் மட்டும் வறுத்துக்கலாம். மதியானம் வச்ச குழம்பே வந்து நைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேர்த்து வச்சிட்டோன்னா இந்த மாதிரி சிம்பிளாக முடிஞ்சிடும். எஸ்பெஷலி இந்த மாதிரி க்ளீனிங் பேக்கிங் இந்த மாதிரி டைம்லலாம், அதுவும் பசங்களை வச்சுட்டு நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோன்னா நம்மளும் வந்து ரொம்ப டயர்டாக மாட்டோம், ரொம்ப வேலை பார்க்காத மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி கடைசி 1 week தேவையான க்ராசரி ஐட்டம்ஸுமே நான் வந்து ஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். என்ன கொடுத்தாங்க? உன்னை குடிச்சிட்டு கொடுத்தாங்களா? அம்மா என்ன சாப்பிட்றீங்க? சப்பக்கூடாது, கடிச்சு சாப்பிடு. வீடு ஷிஃப்ட் ஆகி போகிறதுனால கண்டிப்பாக ஒர்க் வந்து ஹெக்டிக்காக தான் இருக்கும். ஸோ பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு வேலையும் ஓடாது. அதனால் ரெண்டு பேரையுமே லீவ் போடாமல் டெய்லி கிண்டர் கார்டனுக்கு அனுப்பணும்னு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த மாதிரி க்ரோசரிஸ் வந்து நான் ஸ்டாக் பண்ணிட்டேன். முக்கியமாக பழங்கள் நிறையா நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். ரெண்டு பசங்களுக்குமே டெய்லி பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸும் லெமன் ஜூஸும் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கேன். அதில் லைட்டாக பார்த்திங்கன்னா இஞ்சி சாறு வந்து நான் சேர்த்து கொடுப்பேன். ஏன்னா வெறுமனை இஞ்சி சாராக கொடுத்தோன்னா தொண்டை சமயத்தில் வந்து
புண்ணாயிடும் பசங்களுக்கு. ரொம்ப கம்மியான அளவில் வந்து இந்த ஜூஸோடு சேர்த்து கொடுத்துட்டோன்னா இந்த குளிர் சீசனுக்கு அது ரொம்பவே நல்லது, கோல்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன். ரேவே இல்லை எடேக்கா சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா இந்த பிரியோஷே பிரெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் ஐயங்கார் பேக்கரியில் வந்து கிடைக்கும்ல மில்க் பிரெட்டு, அந்த மாதிரி இருக்கும். ஒரு மைல்டு ஸ்வீட்னஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இப்பிஸ்ன்ற பிராண்டில் தான் நான் எப்பயுமே வாங்குவேன். எடேக்கா ரேவே சூப்பர் மார்க்கெட்டோட ஓன் பிராண்டோட பிரியோஷே பிரெட்டுமே இருக்கும், பட் நான் இது தான் வாங்குவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டீயில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் ஃபர்ஸ்ட் டைமாக எப்போ சாப்பிட்டேன்னா கவின் வந்து வயிற்றில் இருக்கும்போது நான் வந்து சாப்பிட்டேன். நிலனுக்கும் ஆக்சுவலாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது எனக்கு இது பிடிச்சிது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:00 ஆகுது ஈவினிங். இது வந்து நான் ரேவேலேயோ எடேக்காலேயோ வாங்கினேன். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கரெக்டாக சொல்கிறேன் எந்த ஷாப்பில் வாங்கினேன்னு. இது வந்து மினி ப்ரோஷன், அதாவது மினியேச்சர் மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, ஸோ அதனால் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் இதை வந்து அவனில் வச்சுட்டு இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இதை அப்படியே ப்ளெயினாக சாப்பிட்லாமா என்னங்கிறது எனக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இதெல்லாம் பாஷ்மன் பேப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அவனும் நல்லா ஹீட்டாக தான் இருக்குது, உள்ளே கேக் பேக் ஆகிட்டுருக்கு. எடுத்ததுக்கப்புறமா இதை உள்ளே வைக்க போகிறேன். இது பாருங்கள் பனானா பிரெட். இது வந்து வேறு மெஷர்மெண்ட்ஸில் வந்து பண்ணியிருக்கேன், இது வந்து செகண்ட் டைம் பண்ணுறேன். செம்ம சூப்பராக இருக்குது. நான் முன்னாடி போட்டிருந்தேன்ல பனானா பிரெட் ஷார்ட்ஸில் இருக்கும், அதுவோட மெஷர்மெண்ட்டும் இதோட மெஷர்மெண்ட்டும் கம்ப்ளீட்டாக வேறு. ரெண்டே ரெண்டு பனானா வச்சு செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து எப்படின்னா நம்ம அந்த வெண்ணிலா கேக் சாப்பிடுவோம்ல, உதிரி உதிரியாக வரும்ல, அந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்து இந்த பனானா பிரெட் இருக்கும். இதோட டீட்டெயில்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் பின்டு கமெண்டில் வந்து வைக்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வந்து பேக் ஆயிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக பேலன்ஸ் இருந்துச்சு, அதனால் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸில் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் வந்து பேக் பண்ணேன். இன்னொன்று வந்து டிஎம்மில் வாங்கின இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். உள்ள டெக்ஸ்சர் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. எனக்கு இந்த எட்ஜஸில் இந்த கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குல்ல, இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரெட் பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி 3 minutes வந்து பேக் பண்ணி எடுத்தேன். இதை வந்து ஹாஃபாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு லேயருக்கு பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தா சாஸ் இருக்கு இல்லையா, இந்த பரில்லா சாஸு, இதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த உஸ்ட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக மேலே செடார் சீஸ் போட்டிருக்கு. சீஸ் மட்டும் லைட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 1 minute மட்டும் அவனில் வச்சு எடுத்துட்டோன்னா டின்னர் ரெடி. இந்த ப்ரெட்டோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாலாம் இல்லை, நம்ம நார்மலாக ப்ரெட்டு வாங்குவோம்னா பேக்கரில் அந்த மாதிரி தான் இருக்குது, அதோட மினி வேர்ஷன் அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான், எப்படி வேணாலும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே இன்றைக்கி இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கு. சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கே வந்து சாலட் டொமேட்டோஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டு சாப்பிடுவாங்க, ப்ளஸ் பனானா ப்ரெட்டும் பேக் பண்ணது கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஸோ ஃபில்லிங்காக தான் இருக்கும், இந்த மீட் வச்சுருக்கிறதுனால நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். இந்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ட்ரையாக ரஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நிலனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கவினுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, தம்பி நல்லாவே சாப்பிட்டான். அதனால் நிலனுக்கு பார்த்திங்கன்னா நான் பனானா ப்ரெட் வந்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப குட்டி பசங்களுக்குனா இதுக்கு மேலே வந்து பேக் பண்ணும்போது பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பேக் பண்ணுங்கள், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் எல்லாருமே சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நிவி. சூஸ்.